ஹை காய்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரீ கைஸ் கமிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் அள்ள போட்டு வச்சுக்கோங்க காய்ஸ். அப்போ தான் வீடியோ போட்ட நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ஐடி பேன் ஆகுமா ப்ரோ, ஹேக்கிங் விளையாண்டா அப்படின்ற நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறமேட்டுக்கு ஹேக்கிங்கில் வந்து எது ப்ரோ பெஸ்ட்டு அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபன்லியாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இப்போ விளையாண்டுட்டு இருக்கிறது பிட்டைம் அப்படின்ற ஒரு ஆப்பு தான். இதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி எப்படி ப்ளே பண்ணுறது, என்ன பண்ணுறது, எப்படி பேன் ஆகுமா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த ஹேக்கிங் தான் நல்லாயிருக்குமா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் தான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக ஃபன்லியாக இருக்கும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லூலு பாக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வைங்க கைஸ், அது வந்து உங்களுக்கு ஹேக்கிங் தான். ஆனால் அந்த அளவுக்கு வந்து அதில் ஹேக்கிங் விளையாட முடியாது. அதுக்கப்புறம் எய்மிங் கேரம் அப்படின்ட்டு இன்னொரு ஆப் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வைங்க அது வந்து எய்மிங் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரிபேஸ் அதெல்லாம் வரும் கைஸ். ஆனால் லூலு பாக்ஸில் ரிபேஸ் கூட வராது, ஆனால் எய்மிங் கேரமில் ரிபேஸும் ட்ரை பண்ணலாம். ஆனால் இது வந்து பிட்டைம் அப்படின்ற ஒரு ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா வைங்க எந்த சைடு வேணாலும் எப்படி வேணாலும் அடிக்கலாம் காயினை, அதான் கைஸ் பிட்டைம் அப்படின்றது. அதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்கும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா. நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னா, அன்லிமிட்டடாக வின் பண்ணலாம் கைஸ். நீங்கள் வந்து பிளேயிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வின் பண்ணலாம். 500K 1,000,000 அந்த மாதிரி மேட்ச் போட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சிரமந்தான் வின் பண்ணுறது. ஆனால் அவங்களும் ஹேக்கிங் தான் கைஸ் நிறைய பேர் ஏற்றிட்டு வராங்க, அதனால தான் சொல்கிறது. அதனால் நீங்கள் 100K ப்ளே பண்ணுங்கள், ஒன்றுமே தப்பு இல்லை. 100K ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு வந்து காயின் இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக ஆகும். நீங்கள் அதுவும் இல்லாமல் அன்லிமிட்டடாக வின் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது கைஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு 20,000 மேட்ச்சு அந்த மாதிரி ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வசாதாரணமாக நீங்கள் பாட்டுக்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும் கைஸ். ஆனால் நம்ம வந்து 100K அதுக்கப்புறம் 20,000 மேட்ச்சு அந்த மாதிரி தான் அதிகமாக ப்ளே பண்ணுவோம். 5K வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணிங்கன்னா இங்கே அவங்களும் ஹேக்கிங் தான் கைஸ் ஏற்றிட்டு வருவாங்க. கண்டிப்பாக வந்து ஹேக்கிங் ஏற்றிட்டு வர்றது தான், அவங்களும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக நார்மலாக ப்ளே பண்ணுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க. நான் எல்லாத்தையுமே தப்பு சொல்ல மாட்டேன், ஒவ்வொரு பிளேயரும் இருக்காங்க நல்லா ப்ளே பண்ணுறவங்க, எல்லாருமே எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணலாம் கைஸ், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஆப் எதுவுமே இல்லை, கேரம் மட்டும் இருக்குது அப்படின்னா இங்கே கண்டிப்பாக வந்து இது இருக்கும். நமக்கு வந்து இன்னமும் வந்து நிறையா இம்ப்ரெஸ் ஆகும், இன்னும் வந்து ட்ரிக் அண்ட் ட்ரிக்லாம் நிறையா வந்து நீங்களே வந்து இது பண்ணுவீங்க, மைண்டட் இது பண்ணி இது பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் இங்கே எய்மிங் கேரம் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது அப்படின்னா, இங்கே பிட்டைம் அப்படின்ட்டு இன்னொரு ஆப் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து நம்ம ப்ளே பண்ணணும், நம்ம காயின் இன்னும் அதிகரித்து வைக்கணும் அப்படின் தான் ஒருத்தவங்களுக்கு ஆசை வரும். தவிர நம்ம நார்மலாக ப்ளே பண்ணலாம், யார் எப்படி ப்ளே பண்ணால் என்ன அப்படின்ட்டு ஒரு மைண்டு தோணும் தான் கைஸ் இல்லைன்னா சொல்ல. இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல கைஸ். ஆனால் எல்லாருமே ஈஸியாக வின் பண்ணுறாங்களே, நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஆப் ஏற்றி விளையாடுவோம் அப்படின்ட்டு யாருக்காக இருந்தாலும் ஒரு மைண்டு வரும் கைஸ், அதனால தான் சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், அப்புறமேட்டு ஐடி பேன் ஆகுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் ஐடி வந்து பேன்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது கைஸ், எப்படி ஐடி பேன் ஆகும் அப்படின்றத சொல்கிறத கேளுங்க. பில்லியன் கணக்கு அந்த மாதிரி, பில்லியன் 2 கணக்கு அந்த மாதிரி காயின் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தீங்க, அன்லிமிட்டடாக வின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது மட்டும்தான் உங்கள் சேனல் வந்து சேனலுங்கிற சாரி கைஸ் கேரம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, அதில் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கைஸ் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வரும், அதுக்கப்புறம் தான் ஐடி பேன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணோடனே நீங்கள் கம்முன்னு அதுக்கப்புறம் நார்மலாக விளையாண்டினா கூட உங்கள் ஐடி பேன் ஆகாது. இல்லை நீங்கள் நோட்டீஸ் அனுப்புனதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அதே மாதிரி தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது மட்டும்தான் பேன் பண்ணுவாங்க, தவிர அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஐடி பேனே ஆகாது கைஸ். அது வந்து எல்லாமே பண்ணது தான். இருந்தாலும் அவரு தான் இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்காரு பாருங்களே, வெறித்தனமாக தான் ப்ளே பண்ணுறாரு, வேறு மாதிரி அடித்து தும்சம் பண்ணிகிட்ருக்காரு கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவர் பிளேயிங்கு, பட் நார்மலாக தான் ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது கைஸ். உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் நல்லா போட்டு வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் வீடியோ பட்டன் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி என்னன்னே தெரில கைஸ், என்னால் வந்து பேசவே முடியல, தொண்டை வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் ஃபவுல் போட்டார் பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாண்டார் பட் இருந்தாலும் ஃபவுல் போட்டார். ஓகே கைஸ், நம்ம அடிப்போம், நம்மளும் ஃபவுல் போட்டுருமோ, ஃபவுல் தான் கைஸ் அப்படி வச்சு அடிக்காதீங்க எப்பயுமே, அப்படி வச்சு அடிச்சிங்கன்னா ஃபவுல் விழுவுறது கூட வாய்ப்பு இருக்குது. இன்னும் நான் சாப்பிடல அதனால பேச முடியா இல்லை என்ன ஆச்சு அப்படின்னே தெரில கைஸ். ஆனால் ஃபவுல் இவரும் திருப்பி மாற்றுக்கட்டில் ஃபவுல் போட்டு விளையாண்டுட்டுருக்காரு. ஓகே நம்ம அடித்து வின் பண்ணிடுவோம் கைஸ் இந்த மேட்ச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள், கம்மியான காயின்ஸ் வச்சு கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள், ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணலாம். ஆனால் இங்கே நீங்கள் வந்து காயின் இருக்குது, 500K விளையாடலாம், 1,000,000 விளையாடலாம் ஆசை வரும்,
இருந்தாலும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் காயின் சேர்க்கலாம் கைஸ். 1 மில்லியன்லாம் விளையாண்டிங்கன்னா ஒரே அடியாக காயின் போயிடும். தோத்துட்டிங்கன்னா வின் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷம்தான், பட் வின் பண்ணிங்கன்னா இங்கே திருப்பி திருப்பி விளையாடலாம் அப்படின்னு தான் உங்கள் மைண்டு தோணும் தவிர நீங்கள் வெளியே வரலாம் அப்படின்ட்டு உங்கள் மைண்டே தோணாது. அதையும் பார்த்துக்கங்க. ஆனால் விளையாடுங்க, தப்பு இல்லை, கவனமாக விளையாடுங்க கைஸ் நான் சொல்கிறது. ஆனால் யாருனாலையும் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. காயின் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் காயின் சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சா சேர்க்கலாம் கைஸ். யாராக இருந்தாலும் எனக்கெலாம் அப்படிலாம் இல்லை கைஸ், நான் வந்து காயின் சேர்க்கணும் அப்படின்ட்டு ஆசையப்பட மாட்டேன். நமக்கு வந்து ப்ளே பண்ணுறது காயின் இருந்தால் போதும், அப்புறமேட்டுக்கு வீடியோ பண்ணுறது காயின் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு ஐடி நம்மளது இருக்குது, இப்போ தான் ஓப்பன் பண்ணோம். அதில் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ சென்ட் பண்ணுறதுனால அதில் சென்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் அதில் வந்து சேட் பண்ணுங்கள். உங்களுக்கோசரம் தான் அந்த இன்ஸ்டாகிராம் வந்து இன்ஸ்டாகிராம் அண்டு டெலிகிராம் லிங்க் வந்து கீழே இருக்குது. டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இங்கே பார்த்தீங்களா, நான் ஒரே ஒரு காயின் தான் இருக்குது, ஈஸியாக அடித்து வின் பண்ணலாம் கைஸ். ஏன்னா என்னால் என்னென்னு தெரியல, கொஞ்சம் பேச முடியல தான். இன்னொரு அடுத்த வீடியோவில் வந்து இது சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் தொண்டை ஒரு மாதிரியாக கர கர கரன் இருக்குது, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்குது கைஸ். எனக்கு இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. ஒரு 8 நிமிஷம் வீடியோ ஒரே இதில் அடிச்சிருவோம், பேசி முடிச்சிடலாம். ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 தாட்டி வந்து இது பண்ணிட்டேன், ட்ராப் பண்ணி ட்ராப் பண்ணி பேசியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஓகே, அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தில் நடக்கிறது தான் கைஸ், யாருக்காக இருந்தாலுமே ஒரே மாதிரி நடக்காது இல்லை, அதனால தான் கைஸ். ஆனால் என்னாச்சுன்னு தெரில கைஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம் கைஸ், சரியாயிரும் கூடிய சீக்கிரத்தில். சளி வேற, சளியும் பிடிக்கல கைஸ், ஆனால் தொண்டை தான் கர 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 கரண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 20,000 மேட்ச்சு, இவர் வந்து நம்ம ப்ளே பண்ணிட்டுருவோம், அவரோட காயினை அடிச்சிருவோம் கைஸ். அவரோட காயினை அடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். களைப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான், ஆனால் களைச்சாருனா ஈஸியாக அடிச்சிடலாம் கைஸ் நம்ம. ஆனால் களைக்க மாட்டார், என்னமோ பண்ணுறாரு. ஓ மை காட், சூப்பர். ஓகே கைஸ், நம்ம அடிப்போம். நமக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடிங்க, இங்கே பாருங்கள் எத்தனை இது காட்டுது, இங்கே இங்கெல்லாம் உங்கள் காயின் போகும் அப்படின்றது தான் காட்டுது. அடித்தோம்னா இங்கே பாருங்கள் ஒரு காயின் விழுந்துருச்சு. இதுக்கு மேலே ஈஸியாக வின் பண்ணிடலாம் கைஸ், உங்களுக்கே தெரியும். அடுத்தடுத்த காயினை வந்து ஈஸியாக கட்டடிச்சு ஈஸியாக வின் பண்ணிவிட்டு வேறு லெவலில் வெறித்தனம் பண்ணலாம் கைஸ். இங்கே பாருங்க அடுத்தது கட்டு தான், வேறு லெவல். பிட்டைம் அப்படின்ற ஒரு ஆப்பு வேறு லெவலில் இருக்குது. பிட்டைம் ப்ரோ அப்படின்ற ஒரு ஆப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க, நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது இன்னமும் அல்டிமேட்டாக இருக்கும் கைஸ், ஆனால் அது வந்து ரொம்ப இதாக இருக்கும். பார்ப்போம் கைஸ், அது உண்மையாக பொய்யா அப்படின்றதே எனக்கு தெரியல. அதனால தான் கைஸ் நான் வீடியோவில் சொல்லாமல் இருந்தேன், பட் இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ், டக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே கைஸ், இன்னும் 2-3 காயின்ஸ் தான் இருக்குது, ஈஸியாக அடிச்சு வின் பண்ணிடலாம். பாருங்களே எப்படி எப்படிலாம் கொண்டு போகலாம், வேறு மாதிரி. ஆனால் ஹேக்கிங் கேமிங் வேறு லெவலில் தான் இருக்குது. ஆனால் நார்மலாகவே ப்ளே பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். ஹேக்கிங் ஏற்றாமல் என்னால் முடியும் ப்ரோ அப்படின்னா வேறு லெவல் நீங்கள் பிளேயர் தான் நான் சொல்லுவேன் கைஸ். என்னாலையும் முடிஞ்சது முன்னே, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க முடியும் கைஸ், இப்போயும் முடியாது எதுவும் இல்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ஹேக்கிங் விளையாடலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான், யாருக்காக இருந்தாலும் இந்த ஆசை இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு பேசின மாதிரி இருந்தது. ஓகே கைஸ், பரவாயில்ல, லவ் யூ கைஸ், பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.